Welcome to TN Students Guide. In the video, we will book back answers. சிறுவினாக்கள், குறுவினாக்கள், கணக்கீடுகள் மற்றும் விரிவாக விடையெழுதி இதெல்லாமே பார்க்கலாம். மூன்றாவது பாடம் வெப்ப இயற்பியல். இதற்கான விடைகளை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் சுருக்கமாக விடையெழுதி. ஒரு கலோரி வரையறு, இதற்கான விடை பக்கம் 35 இருக்குது. 35வது பக்கம் எல்லோரும் எடுத்துக்கோங்க. 35வது பக்கத்தில் மேலே பார்த்தீங்கன்னா கலோரி அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அந்த பேராகிராஃப் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது செகண்ட் க்வெஸ்டின், நீள் வெப்ப விரிவு மற்றும் பரப்பு வெப்ப விரிவு வேறுபடுத்துக. இதற்கான விடை 35-36வது பக்கத்தில் இருக்குது. 35வது பக்கம் எடுத்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா பரப்பு வெப்ப விரிவு அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்குங்களா, அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மூணு லைன் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பரப்பு வெப்ப விரிவோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பக்கத்தில் ஓரளவு வெப்பநிலை உயர்வால் அங்கிருந்து ஆரம்பித்து அழைக்கப்படும் அது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்து இதன் எஸ்ஐ அலகு கெல்வின், மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீள் வெப்ப விரிவு அப்படின்னு சொல்லி அதனுடைய பாயிண்ட்ஸை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நீள் வெப்ப விரிவுன்னு ஒரு ஹெட்டிங் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் மூணு லைன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது ஓரளவு வெப்பநிலை உயர்வால் அதுலேருந்து ஆரம்பித்து அழைக்கப்படும் இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட். மூன்றாவது பாயிண்ட் என்னென்னா இதன் எஸ்ஐ அலகு கெல்வின், இது வந்து மூணாவது பாயிண்ட். இது வந்து செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது தேர்ட் க்வெஸ்சன் பாருங்கள், பரும வெப்ப விரிவு குணகம் என்றால் என்ன? இதற்கான விடை 36வது பக்கத்தில் இருக்குது. பக்கம் 36 எடுத்துக்கோங்க. 36வது பக்கத்தில் பரும வெப்ப விரிவு அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்குங்களா, அதில் செகண்ட் பேராகிராஃப் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் தேர்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அடுத்தது ஃபோர்த் க்வெஸ்சன் பாருங்கள், பாயல் விதியை கூறுக. இதற்கான விடை 37வது பக்கத்தில் இருக்குது. பக்கம் 37 எடுத்துக்கோங்க. அதில் பாயில் விதி அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் இருக்குங்களா, அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. இது ஃபோர்த் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அடுத்தது ஃபிஃப்த் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் பாருங்கள். ஃபிஃப்த் க்வெஸ்சன் என்னது? பரும விதியை கூறுக. இதற்கான விடை 37வது பக்கத்தில் இருக்குது. பக்கம் 37 எடுத்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா பரும விதி அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஹெட்டிங் இருக்குங்களா, இதில் மூணாவது லைன்லேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது ஃபிஃப்த் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அடுத்தது சிக்ஸ்த் க்வெஸ்சன், இயல்பு வாயு மற்றும் நல்லியல்பு வாயு வேறுபடுத்துக. இதற்கான விடை 38வது பக்கத்தில் இருக்குது. பக்கம் 38 எல்லோரும் எடுத்துக்கோங்க. அதில் இயல்பு வாயு நல்லியல்பு வாயு அப்படின்ற ரெண்டு ஹெட்டிங் இருக்கும், அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இயல்பு வாயு, அதுக்கு கீழே ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதனுடைய செகண்ட் பாயிண்ட் இங்கிருந்து இது வரைக்கும் இயல்பு வாயுக்கள். அடுத்தது நல்லியல்பு வாயுக்களுக்கான பாயிண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பேராகிராஃபில் மூலக்கூறுகளுக்கிடையே ஆரம்பித்து குறைவு இது வரைக்கும் இருக்கிறது செகண்ட் பாயிண்ட். இது வந்து 6வது க்வெஸ்சனுக்கான ஆன்சர் மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது 7வது க்வெஸ்சன், உண்மை வெப்ப விரிவு குணகம் என்றால் என்ன? இதற்கான விடை பக்கம் 36 இருக்குது. 36வது பக்கம் எடுத்துக்கோங்க. 36வது பக்கத்தில் உண்மை வெப்ப விரிவு அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்குல்ல, அதில் செகண்ட் பேராகிராஃப் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. இது 7th க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அடுத்தது 8th க்வெஸ்சன் பாருங்கள், தோற்ற வெப்ப விரிவு குணகம் என்றால் என்ன? இதற்கான விடை 37வது பக்கத்தில் இருக்குது. 37வது பக்கம் எடுத்துக்கோங்க. அதில் தோற்ற வெப்ப விரிவுன்னு ஹெட்டிங் இருக்குல்ல, அதில் செகண்ட் பாயிண்ட் பேராகிராஃப் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. இது 8th க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அடுத்தது விரிவாக விடையெழுதி. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், நல்லியல்பு வாயு சமன்பாட்டினை தருவி. இதற்கான விடை 38வது பக்கத்தில் இருக்குது. 38வது பக்கம் எடுத்துக்கோங்க. 38வது பக்கத்தில் நல்லியல்பு வாயு சமன்பாடுன்னு ஒரு ஹெட்டிங் இருக்குது, அங்கிருந்து ஆரம்பித்து கீழே வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது விரிவான விடையெழுதி ஃபர்ஸ்ட் ஒன்க்கான ஆன்சர். அடுத்தது செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள், திரவத்தின் உண்மை வெப்ப விரிவு மற்றும் தோற்ற வெப்ப விரிவினை அளவிடும் சோதனையை தெளிவான படத்துடன் விவரி. இதற்கான விடை பக்கம் 37 இருக்குது. 37வது பக்கம் எடுத்துக்கோங்க.
இதில் உண்மை வெப்ப விரிவு மற்றும் தோற்ற வெப்ப விரிவு கணக்கிடுவதற்கான சோதனைன்னு ஒரு ஹெட்டிங் இருக்குது. அங்கேருந்து ஆரம்பித்து இது ஃபுல்லாக எழுதணும், இதனோட படம் வரையணும். இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது விரிவான விடையலி, இரண்டு கோட ஆன்சர். அடுத்தது கணக்கீடுகள், கணக்கீடுகள் பார்க்கலாம். கணக்கீடுகளுக்கான விடை, கணக்கீடுகளில் ஃபஸ்ட்டு க்வெஸ்சனுக்கான விடை இங்கே இருக்குது, செகண்ட் க்வெஸ்சனும் இங்கே இருக்குது, ஆன்சர் இது வரைக்கும். இதை பார்த்து நீங்கள் உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது உயர் சிந்தனைக்கான வினாக்கள். இதில் என்ன போட்டிருக்கு, உங்களுடைய ஒரு கையில் 0°C வெப்பநிலையில் உள்ள பனிக்கட்டியும் மற்றொரு கையில் 0°C உள்ள குளிர்ந்த நீரும் உள்ளது எனில் எந்த கை அதிக அளவு குளிர்ச்சியினை உணரும், ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை நான் கீழே எழுதி வச்சுருக்கேன், இதை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. இதோட இந்த பாடத்தோட புக் பேக் ஆன்சர்ஸ் எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த பாடங்களுக்கான வீடியோஸ் வந்து நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அங்கே போய் பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.